Hello everyone, welcome back to NandhaTech YouTube channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதாவது இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் யாருக்காவது சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்போ வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்தீங்க, எப்போ வாட்ஸ்அப் விட்டு வெளியே போனீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்லோ ஆகிட்டு இருக்கும். அதை வந்து லாஸ்ட் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை வந்து ஹைட் பண்ணி வச்சுருவீங்க. அதாவது அந்த லாஸ்ட் செஷன் காட்டுறதை ஆஃப் பண்ணி வச்சுருப்பீங்க. இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் அதை ஆஃப் பண்ணி வச்சாலும் நாம் ஆன்லைன் வந்து நம்ம ஆன்லைனில் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஸோ மற்றவங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து தெரியக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. இதுக்கு பல காரணங்கள் இருக்கும். ஏன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ வந்து அவங்க திடீர்னு உங்கள்கிட்ட கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீ ஆன்லைனில் இருக்க எனக்கு மெசேஜ் பண்ண மாட்டே அப்படிங்கிற விஷயம் நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இது மூலிமா பல சண்டைகள் வரும். ஸோ இதை வந்து தவிர்க்கிறதுக்கு, அதாவது மெயினாக வந்து விஷயம், நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறது வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. ஆனால் நீங்கள் ஆன்லைன்லேருந்து எல்லாருக்கும் சேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இப்போ இதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு தேர்ட் பார்ட்டிகள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆஃப் ஆன்லைன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மறைச்சி வச்சுருப்பீங்க. பட் இப்போ வந்து வாட்ஸ்அப் அஃபீஷியல் வேர்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி நம்ம வந்து பண்ணுறது அப்படிங்கிறத, எங்கே இருக்குது, ஸோ அதை எப்படி ஆஃப் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஸோ வாங்க அந்த ட்ரிக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஒரு லாஸ்ட் சீனை வந்து எப்படி ஆஃப் பண்ணுவீங்க, ஸோ அந்த செட்டிங்ஸ்க்கு போய்க்கோங்க. இதுக்கு என்ன பண்ணணும், 3 data கிளிக் பண்ணணும். அகெயின் ஸ்டேட் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அக்கௌண்ட், அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா என்ன இங்கே ஷோ ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஆப்ஷன் தான் இருக்கும். எவ்ரிபடி, ஐ மீன் எவ்ரி ஒன், மை காண்டாக்ட், நோபடி இப்படின்னு ஒரு 3 தான் இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அப்டேட் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹூ கேன் சி வென் ஐ எம் ஆன்லைன் அப்படிங்கிற, அதாவது நான் ஆன்லைனில் இருந்தால் அதை யார் யார் பார்க்கணும் இல்லை பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை தான் வந்து இங்கே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ஆன்லைனில் ஆஃப் வேணுன்னா பண்ணிக்கலாம், இல்லை வேண்டான்னா நம்ம வந்து ஆன்லைனே வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் இருக்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது வந்து எவ்ரி ஒன்லேயே இருக்கலாம். இல்லை ஒரு வேளை நான் ஆன்லைனில் இருக்கணும் பட் எல்லோரும் கூட சேட் பண்ணோம், ஆனால் நான் ஆன்லைனில் இருக்கேன் அப்படிங்கிறது வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னா same as last scene அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது இது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட் சீனுக்கு என்ன பண்ணி வச்சுருக்கீங்களோ அதே தான் வந்து ஆன்லைனுக்கும் எக்ஸாக்டாக வந்து பொருந்தும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து லாஸ்ட் சீன் பொறுத்த வரைக்கும் எவ்ரிபடி கொடுத்துட்டு இங்கே சேம் அஸ் லாஸ்ட் சீன் அப்படின்னா அது எல்லாருக்குமே நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறத காட்டும். ஒருவேளை மை காண்டாக்ட் அப்படிங்கிறத கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து சேம் அஸ் லாஸ்ட் சீன் அப்படின்னு இருந்தது அப்படின்னா உங்கள் காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் உங்களோட அந்த ஆன்லைன்ஸ் இது டீட்டெயில்ஸ்லாம் காட்டிக்கிட்டு இருக்கும். இதை நீங்கள் நோபடி அப்படிங்கிறது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் சீன் யாருக்கெல்லாம் காட்டாதோ அவங்க யாருக்குமே வந்து ஆன்லைன் காட்டாது. ஸோ இதுதான் இந்த ட்ரிக். உங்களுக்கு இப்போது தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் யாராவது ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ட்ரிக் வந்து தேவைப்படும். அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து சென்ட் பண்ணி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக்கோட அண்ட் இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் இஸ் தட் பாய் ஃப்ரம் நந்தா.